அது அடியில் இருக்குது மேலே துப்புட. ஃபிஷ்ஷு பாருங்கள், வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. அருமையான ஜிலேபி மீன் பாருங்கள், எல்லாம் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா பிரட்டி வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அருமையான ஒரு ஜிலேபி மீன் வாங்கி ஜிலேபி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜிலேபி ஃபிஷ் கறி. கடாயில் எண்ணெய் போட்டு வெங்காயத்தை வதக்கி தக்காளியெல்லாம் போட்டு பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கி ரெடியாக இருக்குது. பாருங்க, மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, இது பேசிக் தானே, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறது, அதனால அதை அப்படியே நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, மசாலா அப்படியே அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ புளி தண்ணி ஊற வச்சது இருக்கு, அது புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, மீன் குழம்புக்கு திக்காக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டு மிளகாய் தூள் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மசாலா அருமையாக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த உடனே மீனை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டா 10 மினிட்ஸில் அருமையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. கொதிச்சு வந்த உடனே நம்ம மீனை இதில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி பூண்டு நல்ல பூண்டை வந்து நல்ல மழை காலமாக இருக்குது, நல்ல இடிச்சு போட்டிருக்காங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கு. புளித்தண்ணியை நம்ம சேர்த்ததை நம்ம பார்த்தீங்க. வீட்டு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்தாச்சு, தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது நல்லா கொதிச்சு வந்த உடனே மீனை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அது ஊறின உடனே ஆஃப் பண்ணிட்டா அருமையான சுவையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி.
பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு டிக்காவும் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துடலாம் பொறுமையாக இருக்கு பாருங்கள் ஃபிஷ்ஷு போட்டாச்சு ஆஹா பாருங்கள் பார்க்கவே என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்ல நல்ல வாசனைங்க மீன் குழம்பு வாசனை அருமையாக இருக்குது அட 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 அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மழை காலத்தில் ஃபேமிலியோட வீட்டிலையே எல்லா பொருளும் வாங்கி ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றத விட வீட்டிலே நம்ம செஞ்சு சமைச்சு நம்ம வீட்டு பொருட்களை உபயோகப்படுத்தி நம்ம சமைக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எந்த சைடு எஃபெக்ட்டு ஃபிஷ்ஷு பழைய ஃபிஷ்ஷு சிக்கன் பழைய சிக்கன் அப்படின்ட்டு இல்லாமல் ஹெல்த்தியாக நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பேரண்ட்ஸு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் மீன் வெந்து வரட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கும் போது மல்லி இதழ்களை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் மீன் மீன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துருச்சு பாருங்கள் இப்படி பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு பாரு அட 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 அருமையாக இருக்கு அட 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 எப்படி இருக்கு பாருங்கள் மீனெல்லாம் வெந்து அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள் தெரியுதா இந்த சைடில் எல்லாம் பாருங்கள் என்ன அழகாக வெந்து போயிருக்கு அருமையான ஃபிஷ் கறி சூப்பர் வாசனை கமகமன்னு இருக்குங்க இப்போ மழை காலத்தில் நம்ம மல்லி இதழ்களை மழை சாரல் போல் அப்படியே பாருங்கள் தெளித்து விடலாம் அட 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 சோ பியூட்டிஃபுல் ஜஸ்ட் லைக் எ வாவ் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு நீங்களும் சாப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க ஸோ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பாருங்கள் ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரைக்காக பரட்டி வச்சுருக்கு பாதியை வந்து குழம்புக்கு போட்டாச்சு மீதியை வந்து ஃப்ரைக்கு போட்டாச்சு பாருங்கள் இன்னும் அருமையாக இருக்குது சூப்பர் அருமையான ஜிலேபி மசாலா போட்டு ரெடியாக இருக்குது ஃபிஷ் ஃப்ரைக்கு குழம்பும் ரெடியாக இருந்தது சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் குழம்போட கொஞ்சம் மீன் ஃப்ரை பண்ணால் இன்னும் சுவையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு
மீன் ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதனுடைய கலரு, வாசனை, மணமணக்குதுங்க, ஊரே தூக்குது போங்க. அருமையான ஜிலேபி மீன் குழம்பு பார்த்தோம், மீன் வறுவலில் பார்த்துட்ருக்குறோம். சூப்பராக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பாருங்க, அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. பாய் பாய்.